அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு கெட்டவரான சூரிய கிரகத்தால் அனைத்து இனிமைகளையும் சாதக காரிய வெற்றிகளையும் மன நிம்மதியும் அடையலாம். குடும்ப நிலைமை நல்லபடியாக நகரும். இல்லத்திற்குள் சச்சரவு பின்னடைவு ஏற்படாது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லத்துக்குள் உறவுகளிடம் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது.
ஆரோக்கிய வகை சச்சரவுகள் அது சம்பந்த செலவினங்கள் ஏற்படாது. நினைத்தது நினைத்தபடி பூர்த்தியாகும். திட்டமிட்டிருக்கிற விஷயங்கள் நிறைவேறும். பொருளாதார வகையில் முயற்சித்து வருகிற விஷயங்கள் கைகூடும். பொருளாதார கஷ்டம் ஏற்படாது. பிறர் மூலம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல தகவல்கள் முதல் வார முடிவுக்குள்ளேயே வரும். உத்தியோக பணி பொறுப்பு நிலைமை எதிர்பார்த்தபடி நகரும். பிறரால் ஏற்பட்டுள்ள வம்பு தும்பு விவகாரங்கள் முடிவுக்கு வரும். கடன் கொடுக்கல் வாங்கல் நாணய விஷயங்கள் ஒழுங்குபடும். நீடிக்கிற பொருளாதார கஷ்டங்கள் விலகும். வாரிசுகளின் எதிர்கால உயர்வு பொருட்டான நடவடிக்கைகள் சாதகத்தில் முடியும். இளம் வயது வாரிசுகளுக்கு திருமண சுபகாரிய விஷயங்களை நிறைவேற்றிவிடலாம். மாதம் முழுவதும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய இனிமை சந்தோஷங்களை உயர்வுகளை அடைவார்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு கட்டுகிற முயற்சிகளில் இறங்குவார்கள். அனைவருக்கும் புதிய தொழில் வியாபார யோசனைகள் சாதகமாக அமையும். இளம் இருபாளர்களுக்கும் கல்வி தகுதிக்கேற்ற உத்தியோகம் அமையும். அயலூர் அயல் தேச தொழில் உத்தியோக முயற்சிகள் கைகூடும். மேலும் இந்த ஆடி மாதம் குரு பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளால் எதிர்பாராத செலவு உண்டாகும். உல்லாச பயணங்கள் உற்சாகத்தை கூட்டும். கணவன் மனைவி உறவில் நெருக்கம் கூடும். அதிகாரமான பதவிகள் வந்து சேரும். காதலர்களுக்கு காலம் கரும்பாய் இனிக்கும். காதல் கனிந்து திருமணம் கைகூடும். வர்த்தகம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்போர் வெற்றி காண்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் கெடும். அதிகாரமான பதவியோடு தொழிலில் இடமாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்ப உறவில் சுமூகம் தெரிகின்றது. தங்களது சிறப்பு முயற்சியால் வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள பிரத்யேக முயற்சி உங்களிடம் உண்டு. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு செல்வமும் புகழும் பெருகி வரும். யோகமான காலம்தான். எதிர்பார்த்து காத்திருந்த சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். மாணவர்களுக்கு இந்த மாதம் மேற்படிப்பிற்கு உகந்த மாதம். தங்களது நண்பர்களின் வழிகாட்டுதல்களை எதிர்பார்க்கலாம். வியாபார மேலாண்மை அயல்நாட்டு வர்த்தகம் விஞ்ஞானம் போன்ற பாடங்களை பயில்வோர் ஏற்றம் காண்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளுடன் இணக்கமான போக்கு காணப்படும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அதிகாரிகளின் மனநிலைக்கேற்ப நடந்து கொண்டு பாராட்டு பெறுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு தாமதமின்றி கிடைக்கும். உடன் பணிபுரிவோரிடம் சுமூக உறவு மேற்கொள்ள முடியும். தங்கள் திறமைகளை வைத்து கொண்டு உபரி வருமானம் சம்பாதிக்க வழி உண்டு. சுய தொழில் செய்வதற்கு இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தெரிகிறது. வியாபார விரிவாக்கத்திற்கு இடமும் உண்டு. கூட்டு தொழிலுக்கு சரியான கூட்டாளியை கண்டுபிடித்து கூட்டு சேர்வது நல்லது. வாரிசுகளை வரிகளை காலாகாலத்தில் செலுத்துவது நல்லது. ஏனென்றால் அபராத கட்டணங்கள் கண்ணுக்கு தென்படுகின்றன. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எதிர்பாராத தனவரவும் உறவினர்களின் ஆதரவும் உங்களை திக்குமுக்காட செய்யும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் போராட்டமான மனநிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் காலம் இது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவால் வாழ்க்கை வளமாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தங்களின் அமைதியான அறிவுபூர்வமான செயல்பாட்டால் செல்வமும் செல்வாக்கும் கூடும். எதிர்பார்த்து கிடைக்காமல் போன வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும். 9 நெய்தீபங்களை ஏற்றி குரு பகவானை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும். குரு பகவானுக்கு மாலை அணிவிக்க துன்பங்கள் நீங்கும்.